வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் ராம் பிரகாஷ் இருக்காங்க. இன்னைக்கு வேற வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால எக்ஸலண்டான ரெசிபி ஸ்டார்டிங்ல சொல்ல போறேன்னு வேற ரெடியா இருக்காரு. வணக்கம் செஃப். வணக்கம். ஏதோ கலாய்க்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கர அட்வான்ஸா பேசுற மாதிரி இருக்கு. இல்லையே செஃப், நான் உங்களை பத்தி புகழ்ந்து பேசினேன் எப்பவுமே தப்பாவே நினைக்கிறீங்க செஃப். அப்படிலாம் இல்ல, நான் தப்பாதான் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப தப்பா நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, தப்பாதான் ரொம்ப ரொம்ப தப்பா நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க நான்வெஜ் எதிர்பார்த்து வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் நான் கேட்டேன். நான் எப்பவுமே நான்வெஜ்க்காக தான் வெயிட்டிங்ல இருப்பேன் செஃப், சோ சொல்லிடுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வந்து ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ்ல வந்துட்டு மைல்ட் ஸ்பைசியா, சம்மரை பொறுத்த அளவுக்கு பொதுவாக வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்டு கம்பல்சரி எடுக்காதீங்க. அதுலேயும் எஸ்பெஷலி சிக்கன் அண்டு இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ரெட்மீட்டை அந்த சம்மந்தப்பட்டது எதுவும் எடுக்க வேணாம். ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து ஃபிஷ்லேயுமே மைல்ட் ஸ்பைசியாக பண்ணக்கூடிய மலபார் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் ஃபிஷ் கறிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கோகோனட் ஆயில் பேஸு, கோகோனட் மில்க்கு வந்து மூணு பக்குவத்தில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் மில்க், செகண்ட் மில்க், தேர்ட் மில்க்கு மூணு பக்குவத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இஞ்சியை வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, நல்லா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, சீரகம் அண்டு சோம்பு கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு ஃபைனாக நறுக்கின இஞ்சி, ஃபைனாக நறுக்கின பச்சை மிளகா போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள் அண்ட் சோம்பு தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அண்டு இஞ்சியோட காரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு தக்காளி, புளிப்புக்காக, புளிப்போட ஷார்ப்புக்காக ரெண்டே ரெண்டு தக்காளி. தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணி போடுங்க, ஃபைனாக சாப் பண்ணி போடக்கூடாது. ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக வதக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் மில்க்கு பாலை ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை வந்து அதில் போடுங்க. ஃபிஷ்ஷை போட்டு லைட்டாக குக் பண்ணிட்டு இருக்கப்போ நல்ல ஒரு பக்காவாக கொதிச்சு ஒரு நல்ல ஒரு இது வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மல்லி இலை போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இறக்க போகிறப்ப வந்துட்டு திக்காக எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட் மில்க்கு, அதாவது முதல் பால் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த முதல் பாலை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்டவ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட்டு ஸ்டவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலாக வந்து சம்மரில் ஏதாவது ரெசிபி சொல்லணும்னா எல்லாமே வந்து கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஜூஸஸ் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பட் நான்வெஜ்லயும் சம்மருக்கு ஒரு ரெசிபி சொல்லலாம்னு அங்க நிக்கிறீங்க செஃப். அப்படி இல்ல, நீ கொடுத்த பில்ட் அப்ல தான் நான் அப்படியே நம்ம போயிடுவோம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இந்த மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே செஃப், உங்க ஊரால செஃப் போகிறாரு செஃப். போதும் ஓகே மைனிக்கிட்ட. ஆ சொல்லுங்கம்மா. செய்யறதுக்கு இந்த அரை கிலோ பேக்கெட்டுக்கு எவ்வளவு மண்டவெல்லாம் போடன்னு தெரியல. ஓகேம்மா, செஃப் சொல்லுவாங்க. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இல்ல, நான் குறைச்சாச்சு, டிவி வேலையை குறைச்சிட்டேன். குறைச்சிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். இது அரை கிலோ பாக்கெட் பச்சரிசி மாவுக்கு எவ்வளவு மண்டவெல்லாம் போடான்னு தெரியல. சித்திர திருவிழா வந்தனாலயா ரெசிபி டவுட் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது கொலக்கட்டையை பொதுவாக வந்துட்டு பச்சரிசியில் வந்து கொலக்கட்டை பண்ணும்போது பேசிக்காக வந்து கொலக்கட்டையோட பூர்ணம் வந்து செப்பரேட்டாக பண்ணோம். ஸோ அந்த செப்பரேட் பண்ணுறதுக்கு ரைஸ் வந்து இப்போ அரை கிலோ பண்ணுறீங்கன்னா அதோட நீங்கள் எடுக்க போகிற சைஸ் தான், அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த பால்ஸ் போடுற அளவு. ஸோ அதோட சைஸ் வந்து ரொம்ப வந்து என்ன சைஸில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற பூர்ணம் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ அரை கிலோவுக்கு போடுறீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்துட்டு 150 கிராம் அந்த மாதிரி வெல்லம் வந்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு துருண தேங்காய் வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சமாக வந்து ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பச்சரிசியில் வந்துட்டு சுடுதண்ணி போட்டு லைட்டாக தொளிச்சுட்டு மாவு டோ மாதிரி பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அந்த டோ பிசைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக மோல்டு இருக்கும், மோல்டு கடைகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மோல்டில் வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து நடுவில் வந்து லைக் இந்த நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் அண்டு மண்டவெல்லம், மண்டவெல்லத்தை வந்து என்ன பண்ணோன்னா லைக் கொஞ்சமாக வந்துட்டு காய்ச்சி நல்லா திக்காக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேங்காவை லைட்டாக நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துட்டு அதில் அந்த சிறப்பை போட்டு அந்த ஒரு மாதிரியாக இது பூரணம் வந்து காய்ச்சிட்டிங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கன்சிஸ்டன்சி திக்காகிடும். ஸோ அதை எடுத்து ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு மோல் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைஸ் அந்த இது போட்டு வேக வச்சுட்டு மொதல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் அக்கா, நான் தான் சரண்யா பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து. நேத்து பண்ணல.
இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன். தொடர்ந்து ரெசிபி எல்லாம் சமைச்சு சம்மர்ல வந்து ஒரு மிகப்பெரிய செஃப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் ஆம்லெட்ல ரெண்டு மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒன்னு வந்துட்டு கடலை மாவு பேஸ் பண்ணி போடுவாங்க, இன்னொன்னு வந்துட்டு நார்மலா வந்துட்டு பன்னீரை வந்து கிரேட் பண்ணி ஒரு ஸ்டைல பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு கடலை மாவு குழந்தைங்க அதிகமாக எடுத்துக்கூடாது. ஸோ அதனால பேசிக்காக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனாக நறுக்கின வெங்காயம், தக்காளி அண்டு வேறு ஏதாவது பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பன்னீரை வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கங்க, துருவிக்கோங்க. ஸோ நல்லா கிரேட் பண்ணி துருவி எடுத்துகிட்டு அந்த பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட்டுட்டு கரைச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக பக்குவம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சால்ட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர், பிளாக் பெப்பர், க்ரஷ் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நார்மலாக பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லேட் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும், நல்ல ஒரு லேயரில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரண்ட் லேயரு. அது வந்து சாஃப்டாக அஸ்யூஷுவல் அந்த பன்னீர் போட்டனால செகண்ட் லேயர் மேலே இருக்க டாப் லேயர் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜபீன். எங்கே படிக்கிறேன் பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? அப்புறம் சிக்கன் ஃப்ரைஸ் நம்ம செய்ய ஒன்றிருந்தேன். ஓகே, அது வந்து எண்ணெயில போட்டாக்கா எல்லா மசாலா அப்படியே எண்ணெயிலே போயிருக்கு. ஓகே ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. என்ன ரெசிபி? சிக்கன் வச்சு கேட்டாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் கேஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். என்ன டவுட் மேடம் இன்னைக்கு? ஆக்சுவலா நம்ம சிக்கன் ஃப்ரைஸ் செய்யோம் வீட்டில். என்ன செஞ்சீங்க? மசாலாலாம் எண்ணெயிலே போடுது. என்ன செஞ்சீங்க ஆக்சுவலா? என்ன டிஷ் செஞ்சீங்க? சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை. சிக்கன் 65 மாதிரி ஆயில் ஃப்ரை. ஆயில் ஃப்ரை. ஓகே. நீங்க தமிழ் ரொம்ப சிரமப்பட்டு பேசுறதால எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நான் வந்து அவங்க சிக்கன் ஃப்ரை பண்றாங்க, பட் மசாலா வந்து ஆயில்ல சேர்ந்துருதுன்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆமா. ஓகே, நான் சொல்கிறேன் மேடம், நோட் பண்ணிங்க. அதாவது ஜென்ரலாக வந்துட்டு சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தேவைப்படும். அதாவது அது ஒட்டக்கூடிய, ஈரப்பதம் இல்லாமல் ஒட்டக்கூடிய தன்மை தேவைப்படும். ஸோ அதுக்கு பேர் தான் பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃப்ளாரு அல்லது கார்ன்ஃப்ளாரு இல்லைனா கடலை மாவு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மெயின் வந்துட்டு கம்பல்சரி வந்து கார்ன்ஃப்ளார் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. தென் வந்துட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு முட்டை அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டுங்க. அப்புறம் அரை கிலோவுக்கு ஒரே ஒரு எக் போட்டுக்கலாம். போட்டுட்டு நார்மல் ஆசிட்டிஸ் நீங்கள் நான் சில்லி பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் மல்லிப்பொடி இதெல்லாமே போட்டு பவுடர்லாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டு, அரை லெமன் புளிஞ்சிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, இந்த ஃப்ளாரெல்லாம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு போட்டுட்டு நல்லா டைட்டாக பசைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க. பசைஞ்சு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். ஊறினோடனே மசாலாலாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலில் பர்ஃபெக்ட் ஹீட்டில் வைக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன கடாய் வச்சுருப்பாங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காக்கில் சிக்கன் அதில் போடுவாங்க. போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டர் வந்து ஒட்டாது, வெளியில் வந்துடும். ஸோ அதனால கரெக்டான பக்குவத்தில் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கோட்டிங் வந்து விழாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஐரின், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க வீட்டுல? இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல். மீனை பத்தி இன்னைக்கு நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? எனக்கு வந்து இட்லி பொடி வந்து பூண்டுல எப்படி செய்யறதுன்னு கேட்கணும். பூண்டுல இட்லி பொடி. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார், உங்க ப்ரோக்ராம் சூப்பர் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம்மா, நீங்க சொன்னதுலேயே ரொம்ப சந்தோஷம்.
மிளகு ரேஷியோ கூட்டுவீங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு அண்ட் உளுந்து வரமிளகா கொஞ்சம் வந்துட்டு சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிளகு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஒரு கையளவுக்கு போட்டுங்க. எஸ்பெஷலி பூண்டை என்ன பண்ணணும்னா, பூண்டை வந்துட்டு இடித்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இடிச்சுட்டு ஒரு ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு அரை கிலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம்லேருந்து 110 கிராம் 120 கிராம் அந்த ரேஞ்சில் வந்துட்டு பூண்டு எடுத்துங்க. இடிச்சுக்கோங்க, நல்லா க்ரஷ் பண்ணிங்க. ஸ்கின்னோட ஸ்கின் இல்லாமல் ஸ்கின்னோட போடுங்க. போட்டுட்டு நல்லா ட்ரையாக, வெறும் ஆயிலெலாம் போடாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது அதோட கலர் மனம்லாம் சேஞ்ச் வரும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது கரகரன்னு அரைச்சி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுங்க. ஸ்டோரேஜ் பண்ணும்போது கம்பல்சரி வந்துட்டு காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் தண்ணி சம்மந்தம் தண்ணி அதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. வெட்டாக இருக்கிறதுனா கண்டிப்பாக சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக செட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? உங்க பேர் சொல்லுங்க சார். பேசுறேன் மேடம். பாண்டிச்சேரில இருந்து யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க. பாண்டிச்சேரில இருந்து என் பேர் ஜெய் மேடம். என் பேர். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? அவரோட குரல் டிவில கேட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சரி மேடம், எனக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யணும் மேடம். அது எப்படின்னு தெரியல. தக்காளி சோறுமே செய்றாங்க வீட்டுல. ஐயோ, உங்க வீட்டுல பக்கத்துல இருக்காங்களா? கிச்சன்ல இருந்து பறந்து வரும்போது பார்த்து சுதாரமா பேசுங்க. அது சார் கொஞ்சம் முன்னாடியே சொல்றீங்க தக்காளி சாதம் சொல்லி. மேடம்க்கு வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். அதோட நான் அளவு சொல்லிடுறேன். அது போக வந்துட்டு அரைக்கிற டெக்ஸ்சர் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸோட ஜீரக சம்பாவில் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதை விட. ஸோ ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துங்க. ஸோ சிக்கன் 1/2 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் அண்ட் ஒரு 4 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ சொல்லணும்னா ஒரு கை அளவுக்கு அள்ளி போடலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிங்க, ரொம்ப வாசனை வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக. ஸோ கொஞ்சம் தேங்காய்னா கொஞ்சம் கீ ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துடணும், பொன்னிறமாக கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாத்தூளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டு பட்டை கிராம்பு பிரியாணி பவுடர் இருக்குல்லையா, பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே போட்டு ஜாதி பத்திரி எல்லாமே போட்டு அரைச்ச பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி புதினா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மசாலா நல்லா கொதிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மேலே இருக்க லேயர் வந்து குக் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி வந்துட்டு இப்போ ஒரு 2 கிளாஸ் ரைஸ் போகிறீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு ரைஸை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகட்டும். குக் போட்டுட்டு மேலாப்பில் மல்லி புதினா போட்டுருங்க. லிட்டு போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். இறக்கும்போது மேலாப்பில் நெய் அப்ளை பண்ணிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் மல்லி புதினா மேலே போட்டுட்டு தம் ஓப்பன் பண்ண சொல்லணும். ரொம்ப ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் ஜீரக சம்பாவில் ரைஸ் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோவில் அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். என்ன நான் பேசுறதுக்குள்ள அங்கேயே குரல் கேக்குது. உங்க டிவி வால்யூம் குறைச்சு பேசுங்க. ஓகே மேம். ஹலோ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
பாண்டிச்சேரியில பயங்கரமா பரவிடுச்சோம் கொஞ்சம் பெருமைப்பட்டு அவ்வளவுதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ரெசிபி கேக்க போறீங்களா? சார் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு சார், ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க ஆங்கருக்கு பொறுக்கல, பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்ன சார்? எங்க ஆங்கருக்கு இங்க பொறுக்கல. அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு சார். நல்ல உங்க நேம் சார், குட் நேம் சார்? ராம் பிரகாஷ். ராம் பிரகாஷ், ஓகே சார். நல்லா ரெசிபிஸ் எல்லாம் நல்லா சொல்றீங்க சார். டெய்லி எங்க அம்மா ஃபாலோ பண்றாங்க. 12:30 எங்க அம்மா டெய்லி டிவி வச்சிருவாங்க. ஓகே மேடம். அது வந்துட்டு ஆஃப் பண்ணிடாத, சீரியஸ் சாங்ஸ் பாக்கினாலும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மிஸ் பண்ணாம பாப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நீங்க தான், நீங்க வரலன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ஓ மை காட், என்னாலே நம்ப முடியலையே. எங்க ஆங்கரை பாருங்க, அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். நானும் பாத்துட்டு இருக்கேன் உங்க உங்க ப்ரோக்ராம் மெயினா. ஆ ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்க ஆங்கருக்கு அப்படியே பொறுக்க முடியல. ரெசிபி கேக்கலீ சார், அவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, டெய்லி அழகா பேசிட்டு இருப்பாங்கல. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. கோபி மஞ்சூரியனை பொறுத்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை வந்துட்டு சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு மைதா போட்டுங்க. எக் இது வெஜிடேரியனாலும் எக் இந்த மாதிரி ஆட் பண்ண தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக பேட்டர் போடுங்க, தண்ணியாக போட்டுறாதீங்க. நல்லா திக்காக இருக்க மாதிரி பேட்டர் போட்டுட்டு அதில் காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனாக நறுக்கின ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சாப் பண்ணதை போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி வெங்காயம் வதங்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் வதக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு சில்லி பேஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா வரமிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ வரமிளகாய்லாம் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கடைகளெல்லாம் கிடைக்கும், டொமேட்டோ சாஸு அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் கொஞ்சம், சால்ட் அண்டு சோயா சாஸ் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி விட்டுங்க. கிரேவியாக வேணுன்றவங்க கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி டைலூட் பண்ணி அதில் ஊற்றிட்டு தண்ணி நிறையா ஊற்றி அதில் கார்ன்ஃப்ளவர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். இல்லை ட்ரையாக வேணுன்றவங்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக வந்து வெங்காயத்தால் அண்டு மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரான கோபி மஞ்சூரியன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க ஷெஃப், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கலாம். அதுல இந்த சிஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நான் அழைக்கலாம் சமைக்கலாம்.